இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறைய உடல் உபாதைகள் இருக்கிறவாளுக்கு உடல் உபாதையிலிருந்து மீளக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உடல் உபாதைகள் நிறையா இருந்துட்டுருக்கு சார். இந்த உடல் உபாதைகள்னால எனக்கு பாடாப்படுத்தி எடுக்கிறது, எனக்கு உடல் உபாதைகள்லேருந்து மீண்டு வந்தாலே ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு முதல்ல நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிவுறுத்தல் என்ன, மருத்துவத்தை சரியாக பார்க்கணும். இப்படி மருத்துவத்தை சரியாக பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் சேர்ந்து பண்ணும்போது அற்புதமான பலன்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உடலில் இருக்க பிரச்சனை தீர்றதுக்கு உண்டான ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம், வீட்டில் விக்கிரகம் வச்சுருந்தோம்னா அந்த விக்கிரகத்தில் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நம்ம எடுத்து வச்சு நம்ம ஸ்நானம் பண்ணலாம். அதாவது குளித்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டோம்னா அந்த அபிஷேக தீர்த்தத்தை நம்ம மேலே பிரோக்ஷணம் பண்ணிக்கிறது அல்லது அது கடைசியாக அந்த ஜலத்தை ஊற்றிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எங்கள் வீட்டில் விக்கிரகங்கள்லாம் கிடையாது சார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா சுவாமிக்கு தீர்த்த புரோக்ஷணம்னு சொல்லுவாங்க. அதாவது தீர்த்தமாக வைத்து பஞ்சபாத்திரத்தை வச்சு தீர்த்தமாக வச்சு ரெண்டு சொட்டு சுவாமியினுடைய படத்துக்கு, அதாவது வீட்டில் விக்கிரக படம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை முன்னாடி விட்டுட்டு அது தீர்த்தமாக ஓம் தன்வந்தரையே நமக, ஓம் தன்வந்தரையே நமக, ஓம் தன்வந்தரையே நமகன்னு நல்லா பிரார்த்தனை பண்ணி மூணு தடவை அந்த தீர்த்தத்தை சாப்பிடணும். அது மிருத்யுஞ்சய மருந்தாக மனசில் நினச்சிக்கணும். அப்படி நினைத்து கொள்ளும் பொழுது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகும். என்றைக்குமே தண்ணியில் வந்து பிராணசக்தி அப்படிங்கிற சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிராணசக்திக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் எங்கேருந்தும் வந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தண்ணி கொடுக்குற வழக்கங்களை கொடுத்துருப்பாங்க. நம்ம கால் கழுவினோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் போயிடும், நல்ல விஷயங்கள் சேர்ந்து வரும். வெளியில் எவ்வளோ பெரிய கெட்டதாக இருந்தாலும் கால் கழுவும் போது பார்த்துட்டேன்னா அந்த விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பிராணசக்தி சுபமாக ஆக்கிடும் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம எங்கேயாவது ஒரு இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தால் கூட நம்ம தலையில் குளிக்கிறத பார்த்துருப்போம். இல்லை காக்கா தலையில் பட்டாலும் தலைக்கு குளிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய பிராணசக்திக்கு அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. நம்ம வந்து செம்பில் வச்ச, காப்பரில் வச்ச அல்லது வெள்ளியில் வச்ச அந்த ஜலத்தில் எடுத்து ஓம் தன்வந்தரையே நமக, ஓம் தன்வந்தரையே நமக, ஓம் தன்வந்தரையே நமகன்னு நல்ல பிராணசக்தி அதில் கொடுத்து அதை குடிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் பெருகும். இது கூட மருத்துவம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆக வீட்டில் விக்கிரகம் வச்சுருந்தா விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணி குளித்ததுக்கப்புறம் கடைசியாக அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிறதோ அல்லது குளிக்கிறதோ ரொம்ப விசேஷம் ஒன்று. அல்லது வீட்டில் விக்கிரகம் இல்லை அப்படின்னு பட்சத்தில் சுவாமியினுடைய படத்துக்கு மூணு தடவை தீர்த்தம் விட்டு மூணு தடவை ஜலத்தை விட்டு தன்வந்திரி நாமத்தை சொல்லி குடிக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பெருக்கி கொடுக்கும், உடல் ரோகங்கள் போகும், உங்களுக்கு ஆரோக்கியம் பெருகி வரும்னு சொல்லலாம். ஆக இதை கடைபிடித்தாலே நிச்சயமானது ஒரு மாற்றங்கள் அமையும். பிராணசக்தி தான் நம்ம உடம்புல எல்லாமே. அந்த பிராணசக்தியை உடம்புக்குள்ளே போய் சில மாற்றத்தை உருவாக்கிச்சுன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்குன்னு சொல்லி இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் பெறுகிறதுக்கும் உடல் உபாதைகள் குறையிறதுக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம். இது தாந்திரிக பிராயஸ்தம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய புதிய நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகி சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷே. நன்றி, வணக்கம்.